வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஜோதிடர்களை போய் கேட்டால், உனக்கு சூரியன் உச்சத்தில் இருக்கா, நீ மேயர் ஆகிடுவ. உனக்கு சந்திரன் உச்சத்தில் இருக்கா, நீ வந்து கல்யாண மண்டபம் சினிமா தியேட்டரெல்லாம் கட்டி ஓஹோன்னு இருப்ப. செவ்வாய் நல்லா இருக்கா, நீ வந்து நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சு பெரிய ஆள் ஆகிடுவ. இது ஏதோ அந்த கிரக காரகங்களுக்கு உள்ள விஷயத்தை வச்சு சொல்லி போடுவாங்க. ஏ மேட்ரு என்னடான்னா, ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமிழந்து இருந்தாலும் அந்த ஜாதகத்தினு அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் நீங்கள் வந்து பெரிய ஆளாக வரலாம். நடக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எடப்பாடியார் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாவம், குரூப் ஃபோட்டோவில் எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவர் போய் வந்து சிஎம் இருக்கட்டும் பரவாயில்ல, எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தா மந்திரி முதல் மந்திரி அது வேற கதை. அவர் வந்து எனது அரசு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி சாத்தியம் என்றால், இங்கே வந்து நீங்கள் கலைஞருடைய வாழ்க்கையை பார்க்கணும். சூரியன் என்றால் முதுகெலும்பு, சூரியன் என்றால் தலைமை குணம். இப்போ கலைஞர் ஜாதகத்தில் சூரியன் ஒன்றும் பிரமாதமாலாம் இல்லை, சொத்தம். ஆனாலும் அவர் வந்து தலைமை வகித்தார். ஒரு கட்சியை வந்து அதிகாரத்தில் இல்லாமலும் அந்த வனவாச காலத்தில் கட்டி காப்பாற்றினார். ஆனால் அவருடைய முதுகெலும்பில் பிரச்சனை வந்துருச்சு. அதுபோல தான் உங்கள் ஜாதகத்தில் பலமிழந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் நீங்கள் சாதிக்க முனைந்தால், சாதிக்க முடிந்தால் அது பல்பை கொடுத்துரும், அதே பல்பை கொடுத்துரும். இப்போ என் ஜாதகத்தையே எடுத்துக்கோங்க. செவ்வாய் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய், செவ்வாய்னா புரட்சி, என்ன புரட்சி. மற்றவன்லாம் என்ன சொல்கிறானோ அதுக்கு குவைட் ஆப்போசிட்டாக சொல்லணும், புரட்சி பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் கூட கேது இருக்கார்ல, என்னாச்சு? பிளட் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுடான்ட்டான். என்ன பிளட்டு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு? ஒரு வாரம்தான் மருந்து மாயம்லாம் கொடுத்தாங்க, மறுபடியும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நார்மல் ஆகிடுச்சு, அது வேற கதை. பட் நடந்ததா இல்லையா, அதான் லாஜிக் அங்கே. அதே போல் இப்போ வந்து நான் பல முறை சொல்லியிருப்பேன், யாருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பல்பு வாங்கியிருக்கோ அதுதான் வந்து இவனை ஈர்க்கும். இதுக்கு காரணம் என்னடான்னா, டையிங் இன்ஸ்டிங்க்ட். ஒவ்வொரு உயிரிலும் தான் கொல்லப்பட்டால் நல்லா இருக்கான் அப்படின்ற இன்ஸ்டிங்க்ட் உள்ளுணர்வு இருக்கான். இப்போ இல்லைன்னா இப்போ நான் யார் நாலனா ஜோசியர், எந்த கருமாந்திரம் கேடு கெட்டு போனால் என்ன, வந்த ஜாதகத்தை பார்த்து உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி அந்த கிரக காரகங்கள் பாவகாரகங்களை சொல்லி அது நல்லா இருந்தால் இதெல்லாம் ஓஹோ, நல்லா இல்லைன்னா இதெல்லாம் ஓஹோ, பைசா கல்லாக கட்டிக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். நான் யார் கூட மோதுறேன், சர்வ வல்லமை படைத்த ஆட்சியாளர்கள் மத்திய ஆட்சி தூக்கிடுவான். இதில் என்னடாண்ணா மெயின், என்னுடைய எழுத்தும் பேச்சும் பெருசாக போய் ரீச் ஆகலை. இப்போ ரீச் ஆகிடுச்சின்னு வைங்க, 100,000 10,000 15,000 போகுதுன்னு வைங்க, தூக்கிடுவான், டிக்கெட் போட்டுவான். ஆனாலும் ஏன் மோதுறேன், டையிங் இன்ஸ்டிங்க்ட். என்ன டையிங் இன்ஸ்டிங்க்ட்? இப்போ மோதி சாப் பிசிஞ்சிக்கிட்டு இருக்காரு, நிறைய பிசிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் எடப்பாடியார் வந்து ஒரு சிரிப்பு, அப்படியே ஃபெவிகால் போட்டு ஓட்டின மாதிரி, அதான் டையிங் இன்ஸ்டிங்க்ட். இப்போ ஜெயலலிதா அம்மையார் சுகர் இருக்குதுன்னு தெரியும், ஜொஜ்ஜி இது என்ன, அதாவது சுகர் பேஷண்ட் எதெல்லாம் தின்னக்கூடாது அதெல்லாம் திங்கிறது, சுகர் பேஷண்ட்டு என்னெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்கிறது, என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது கிடையாது, அதான டையிங் இன்ஸ்டிங்க்ட்டு.
அந்த டையிங் இன்ஸ்டிங்க்ட் வந்து என்னடா பண்ணுதுன்னா, உங்களை உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பயங்கரமாக பல்பு வாங்கி டேமேஜ் ஆகி ஸ்கிராப் லெவலில் இருக்கோ அந்த கிரககாரகத்துவத்தின் பால் உங்களை தள்ளும். புரியுதோ? இப்போ எவனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லையோ அவன் தான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுவான். எவன் ஜாதகத்தில் ராகு சரியில்லையோ அவன் தான் சினி ஃபீல்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவான். நடக்கும், என்ன நடக்கும், ஏதோ இந்த கோச்சாரத்தில் சனி ஒரு 2.5 வருஷம் நல்லாகிறப்ப அந்த 2.5 வருஷத்தில் ஒரு குருவும் நல்லா வந்தார்னு வைங்க. அந்த 1 வருஷம் அங்கேயே வந்து அண்ணாத்தை வந்து முத படத்தில் ஹீரோ ஆயிடுவார் இல்லை டைரக்டர் ஆயிடுவார், அடுத்த படத்துலேயே முத படத்த ஹீரோயினை புக் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி அந்த வருஷமே டைவர்ஸ் ஆகி அந்த வருஷமே ஆல்கஹாலிக் ஆகி நடக்கு, பார்த்துக்கிடுங்க. ஓஷோ அதான் சொல்லுவார், தவறான முனைதான் உங்களை ஈர்க்கிறது. இப்போ நான்லாம் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன், நான் இருந்தாலும் சிரிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன், நான் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன். எல்லாம் அங்கே டம்பிள்ஸு அது வெயிட் லிஃப்ட்டு அது இது எல்லாம் பண்ணிவிட்டு உடம்பு கொஞ்சம் அப்படியே முறுக்கி ஏறிடும்ல, அப்போ வந்து கமல் மாதிரி இது வரைக்கும் கையை மடிச்சு விட்டு எல்லா சவுக்குலேயும் பஜார்லேயும் நிற்கிறது கொய்யால். நம்ம வேறு கொஞ்சம் கலராக வேறு இருக்குமா, அந்த ஏரியாவில் இருக்கிற நம்மளை மாதிரி நாதாரிங்க அதுங்களெல்லாம் பக்குன்னு ஆயிரும். என்னடா இவன் வந்து எல்லா குட்டியும் தள்ளிட்டு போயிடுவான் போல இருக்குன்னு, ஏண்டா 2 காலில் செருப்பு போட்டிருக்குன்னு அடிச்சிருக்காங்க என்ன. அது தவறான முனை. இப்போ சரியான முனை எது? ஜென்மத்தில் குரு உச்சம், நான் நல்ல வழி காட்டினான், அந்த ரூட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி எவெல்லாம் அடித்தானோ அவெல்லாம் இன்றைக்கி நமஸ்காரம் அடிக்கிறான். அதான் சொல்கிறது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இந்த நான் இன்னொரு பாயிண்ட்டை கூட சொல்லியிருப்பேன், என்னடானா என் ஜாதகத்தில் இன்னொரு பல்பு வாங்கின கிரகம் எதிரானா புதன். நமக்கு மாற்றதெல்லாம் வந்து என்னடானா புதகாரகம்தான். ஊர் பஞ்சாயத்துலேருந்து ஜோசியம், இப்போ இது கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, இது இதனுடைய எஃபெக்ட் என்னடானா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ரொம்ப சுரண்டப்படாது, ரொம்ப சுரண்டப்படாது. இதான் வந்து நான் இந்த புருஷன் பஞ்சாதிக்குன்னு சொல்கிறது. அவன் ஏதோ ஒரு தோலை ஒட்டிக்கிட்டு சீனா போட்டுக்கிட்டு இருக்கான், அது டூபாக்கூர், என்ன டூபாக்கூர், அதை நம்மளை மாதிரி நடிக்கணும். அதே மாதிரி தான் பொஞ்சாதிங்களாம், அவன் ஏதோ ஒரு தோலை போட்டு மூடிக்கிட்டு இதே நம்ம எடப்பாடியார் எப்படி ஒரு சிரிப்பை ஒட்டி வச்சுருக்காரு ஃபெவிக்கால் போட்டு, அந்த மாதிரி எதையோ பண்ணிக்கிட்டு கிடக்கா ஒய்ஞ்சி போ விட்டுறணும். அதை சுரண்டப்படாது. சுரண்டா என்ன, சுயரோபம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி இதில் இன்னொரு கூத்து என்னடான்னா, ஒவ்வொருத்தனுக்கு வந்து லக்னாதிபதி மட்டும்தான் பலம் பெற்று இருப்பார் ஜாதகத்தில். அவன் என்ன பண்ணுவான், லக்னாதிபதிக்கு சம்மந்தப்பட்ட தொழிலே செய்வான், லக்னாதிபதிக்கு சம்மந்தப்பட்ட தொழிலே செய்வான். தொழில் தூக்கினா ஹெல்த்து படுத்துறோம், ஹெல்த்து நல்லா இருந்தால் தொழில் படுத்துறோம். இதெல்லாம் சூட்சுமங்கள், இதை புரிஞ்சிக்கிடணும். அதை விட்டு போட்டு 4 புஸ்தகம் படிச்சுக்கிட்டு அவர் அங்கே இருக்கார் இவர் இங்கே இருக்கார், அதுலேயே 1008 வில்லங்க இருக்கு. அப்புறம் அதுலேயே 1008 வில்லங்க இருக்குது. இதே ஜோசியத்திலேயே வந்து என்னடான்னா இன்னொரு பெரிய இம்சை, தனித்தனியாக பார்க்கப்படாது, என்ன தனித்தனியாக பார்க்கப்படாது. கடகலக்னம் லக்னத்திலே குரு உச்சம், உடனே ஆஹா ஓஹோ கிடையாது. கூட யார் இருக்கா, இறையாதிபதி உடு, என்ன உடு, புரிஞ்சுக்கிடணும். கூட்டி கழிச்சு நெட் ரிசல்ட். இதில் நான் சொன்னாப்புல இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா ஒரு ரா மெட்டீரியல். உங்களுக்கு ஏதோ பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பேக்கேஜை நீங்கள் எப்படி உபயோகிக்க போகிறீங்க அதான் முக்கியம். இந்த குழந்தைங்க வந்து எக்ஸ்கர்ஷன் போவோம், போகும்போது மம்மி வந்து ஒரு சின்ன பாட்டிலில் குடிக்கிற தண்ணி, ஒரு பெரிய பாட்டிலில் கழுவுற தண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அந்த குழந்தை மேட்டர் தெரியாமல்
குடிக்கிற தண்ணியில் குண்டி கழுவிடுச்சின்னு வைங்க, அப்புறம் என்னாகும்? கழுவுறதுக்கு வச்சிருந்த தண்ணியை தான் குடிச்சு ஆகணும். அப்படி ஆயிரப்படாது வாழ்க்கை. நான் இந்த கட்டண ஆலோசனையில் கூட குழந்தைகளுக்கு கட்டணம் இல்லை, குழந்தைகளுக்கு கட்டணம் இல்லை. நாலு குழந்தை இருக்கிட்டான், நாலு குழந்தைக்கும் இலவசமாகவே முழு பலன். ஏண்டானா அது வெள்ளை பேப்பர், என்ன வெள்ளை பேப்பர். இப்போமே அந்த குழந்தை எந்த நேரத்தை உபயோகிக்கணும், எந்த மாதிரி இடத்துல வசிக்கணும், அது எந்த மாதிரி நேச்சர், அதனுடைய கேரக்டர் என்ன, அது எந்த படிப்பு படிக்கணும், எல்லாத்தையும் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டோன்னு வைங்க. இப்போ நான் வந்து 2009 இந்த ஆன்லைனில் பிஸி அஸ்ட்ராலஜர், சும்மா கூட்டி கழிச்சு கணக்கு போடுங்க, இந்த 11 எத்தனை குழந்தைக்கு சொல்லியிருப்பேன். அதில் பாதி குழந்தையாவது அது எப்படி வாழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் லைஃபு? சூப்பராக இருக்கும், என்ன சூப்பராக இருக்கும். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அதாங்க மேட்ரு. இப்போ நான் வந்து உக்காந்துக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு கிடக்கேன், இப்போ இதனால் எனக்கு ஏதாவது உபயோகம் இருக்குங்கிறீங்களா? லக்னாதிபதி ரெண்டில் இருக்கார், சந்திரன் ரெண்டு தான் வாக்குஸ்தானம், எட்டை பார்க்குறாரு, ஒய்யால் ஆஃபீஸு குறையணும். சுக்கரம் இருக்கார் கூட, தப்பி தவறி ஏதாச்சும் கெட்ட வார்த்தை வந்துருச்சுன்னு வைங்க, இப்போ ஐயமாருங்கள்லாம் வந்து ஓம் ஸ்வாம்பார், அந்த மாதிரி கெட்ட வார்த்தை நமக்கு, அதை போட்டால் தான் வந்து ஃப்ளோவே வரும், அது நம்ம கேரக்டர். தப்பி தவறி அது வந்துருச்சுன்னு வைங்க, மேட்ரு ஓவர், என்ன மேட்ரு ஓவர். இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் வந்து இவன் அபிஷ்டு அப்படின்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் யாருக்கு எதனால் உபயோகம் இல்லையோ, யாருக்கு எதனால் ஆப்போ, அது மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதான் டையிங் இன்ஸ்டிங்க்ட். இதை புரிஞ்சுக்கணும். இது அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.